அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசில், குறிப்பாக அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதே போன்று அம்மாவுக்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி, தமிழ்நாடு ஒரு இந்திய அளவில் ஒரு ஹெல்த் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெல்த் ஸ்டேட்னு சொன்னால் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். அதே போல் தி ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னால் சென்னைன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு மருத்துவத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்டியது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், மருத்துவர்கள் ஊனின்றி உறக்கமின்றி 24 மணி நேரமும் அரசுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் முழுமையாக செயலாற்றிய தருணம் அது. நான் இப்போ செயலாற்றுதுன்னு சொல்ல, செயலாற்றிட்டு இருக்கங்க தான். ஆனால் இந்த விடியாத ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து இந்த 2 ஆண்டு காலத்தில் அரசு மருத்துவமனைகள் மீது, அதாவது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அரசு மருத்துவமனைகள் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த விடியாத அரசில் அரசு மருத்துவமனை மீது ஒரு நம்பிக்கை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஒரு தொடர்ச்சியான சம்பவங்கள் மூலம் ஏற்பட்டு வருவது என்பது துரதிருஷ்டம், கவலைக்குரியது, வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியதும் கூட. ஏனென்று சொன்னால் உயிரோடு யாரும் விளையாடக்கூடாது. ஆனால் அப்படி உயிரோடு விளையாடுகின்ற வகையில்தான் இன்றைக்கு அரசு மருத்துவ நிலை ஆகிவிட்டது என்று சொன்னால், இதிலே முதலிலே நாம் வந்து அரசை குற்றம் சொல்லி ஆக வேண்டும். ஒரு விழிப்போடு ஒரு அரசு இருந்து முழுமையாக துறையை கண்காணித்து அதன் மூலம் அந்த துறை அமைச்சர் முழுமையான ஒரு கவனம் செலுத்துவதன் மூலம்தான் எந்த ஒரு பிரச்சனையும் மருத்துவமனையில் வருவதற்கு வாய்ப்பில்லை. குறிப்பாக மருத்துவத்துறை பொறுப்பேற்றிருக்கின்ற அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள், ஓடலாம் வாங்க, ஈடி நம்மளை துரத்துது, அதில் ஓடலாம் வாங்க என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கார் ஒழிய, மருத்துவத்துறையை கண்காணித்து அதன் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அரசு மருத்துவமனையை சார்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் கூட இந்த விடியாத அரசு கிடையாது. அதுவும் பல சம்பவங்களை நாம் வந்து குறிப்பிட்டாக வேண்டும் என்று சொன்னால் நான் பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் குறிப்பிட்ட சில சம்பவங்களை சொல்வது இந்த நேரத்தில் அது சரியாக இருக்கும் என்ற கருதி, இந்த எப்படி இந்த விடியாத அரசு ஒரு அலட்சியம் காரணமாக உயிர் போயிருக்குது, கால் போயிருக்கு என்ற அடிப்படையில் கடந்த நவம்பர் மாதம் அரசு பொது மருத்துவ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து பெரிஃபெரல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிரியா என்கின்ற ஒரு ஃபுட்பால் வீராங்கனை ஒரு சாதாரண ஒரு லிகமெண்ட் ப்ராப்ளத்துக்காக அட்மிட் ஆகி அரசு இப்போ அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக கொடுக்காதனால இங்கே மாற்றி ஓமர், அதாவது இது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து கடைசியில் கால் ஆம்புலேஷன் பண்ணி உயிரே போகின்ற ஒரு நிலைமை. ஒரு லிகமெண்ட்டுக்காக உயிர் போனது இதுதான் முதல் முறை. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு சிகிச்சை, அது அளித்தாலும் சரியாயிடும், ஆனால் அதுக்கும் கூட உயிரை போயிடுச்சு. இரண்டாவதாக குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற தலைமை காவலருடைய குழந்தை, அந்த குழந்தையை ஒரு தவறான சிகிச்சை அளித்தது மூலமாக அந்த குழந்தையை வந்து காலை வந்து ஒரு செயலிழந்த நிலைமை ஆகிட்டு ஒரு காவலர் ஒரு தலைமை சேர்த்து என் வேலை போனாலும் பரவாயில்ல, இதுபோல் யாருக்குமே இந்த வந்து அநீதி இழைக்கக்கூடாது, எனவே இது வந்து மற்றவங்களுக்காக சரி ஒரு பொது நலத்துக்காக ஒரு சமுதாய நலத்துக்காக எனக்கு நீதி கிடைச்சுன்னு சொல்லிட்டு செக்ரட்டேரியட்லேயே வந்து அவர் அழுது புரண்டு உருண்டதெல்லாம் இன்றைக்கி நம் கண் முன்னாடி இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. அதுபோல் பல சம்பவங்கள், அதாவது குழந்தை வந்து தவறான சிகிச்சை மரணம் சம்பித்தது, ஒரு தவறான ஊசியை போட்டு அறுக்க வேண்டியது இறக்காமல் நாக்கு அறுத்தது, இதெல்லாம் வந்து மணிக்கணக்கில் சொல்லின்னு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது தஸ்தகீர் அதிஷா அந்த தம்பதியர் ராமநாதபுரம் மாவட்டம், அவருடைய குழந்தை வந்து ஒரு தலையில் ஒரு நீர் கசிவு, ஏன்னா அந்த நீர்க்கசிவுன்ற அடிப்படையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது முழுமையாக அக்கறை எடுத்து கவனம் எடுத்து அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தா கண்டிப்பாக இப்போ வந்து அந்த குழந்தையினுடைய வலது கை வந்து ஆம்புடேஷன் பண்ணி கை இழந்திருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்காது. ஆனால் அந்த தாயினுடைய வேதனை, ஆனால் அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு,
அந்த தாயினுடைய கருத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு வந்து ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் அவர். அந்த பதில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த தாய் அருமையான அளவுக்கு சொல்லியிருக்காங்க, வரும்போது ரெண்டு கையோடு வந்த குழந்தை இப்போ ஒரு கை காணா, இப்போ அந்த குழந்தைய மாற்றுத்திறனாளியாக இன்றைக்கி ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அந்த தாயினுடைய அந்த வேதனை. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரசு மருத்துவமனை நிலை இருக்கும்போது இது மாதிரியான அந்த சூழ்நிலை வரும்போது நடவடிக்கை வந்து முன்னாடி எடுக்கணும். அதுதான் ஒரு, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்ல தேவையில்லை, அதை வருமுன் காக்கணும். அரசு மருத்துவமனையில் முழுமையான அளவுக்கு அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டு ஒரு விழிப்போடு இருந்தால் இது போல் சம்பவங்களாம் வராது. ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் அந்த க்யூர் என்று சொல்லக்கூடிய அதை விட்டுட்டு ஒரு சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். இப்போ ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்களாம், அந்த குழு போட்டு அறிக்கை தருமா, அந்த அறிக்கை கொடுத்தா குழந்தையுடைய கை கிடச்சிருமா, கை கிடச்சிருமா? அது நீ போய் பார்த்த பிறகு அந்தளவுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு, அந்தளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து முகமது அந்த குழந்தை அவ்வளோ தூரம் வந்து அதனுடைய கைகளில் வந்து எடுக்கப்பட்ட நினைக்கும் போது மனசே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சங்கடமாக இருக்குது. அப்போ அந்த தாயினுடைய வேதனை எப்படி இருக்கும், தந்தையினுடைய வேதனை எப்படி இருக்கும், அதை புரிந்து கொள்ளாத தன் தாயினுடைய கருத்தை கூட ஒரு விமர்சனம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அமைச்சிருப்பது தான் இந்த துறைக்கு மிகவும் வேதனையும் ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். எனவே தான் நம்முடைய கழக பொதுச்செயலாளரும் எங்களை எல்லாம் அனுப்பி போய் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி ஆதரவு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். மீதி விஷயங்களை நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள் அதாவது மீதி அதுதான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நடந்துட்டு இருக்குது. சளிக்கு வந்தவங்களும் நாய்க்கடி விஷயம் நாய்க்குடி ஊசியை போட்டு அவங்க எந்த அளவுக்கு பிரச்சனையாச்சுன்னு விவரமாக நம்முடைய தம்பி விஜயபாஸ்கர் சொல்லுவார். சொல்லு. ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு இருக்கிறோம், சுகாதாரத்துறை வந்து அம்மாவுடைய ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி காலேஜில் இந்தியாவில் முதன்மை இடத்துல இருந்த சுகாதாரத்துறை, தொடர்ந்து சுகாதாரத்துறை இப்போ ஐசியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது ஒன்று. இந்த துறையில் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இரவிலும் விழித்திருக்க வேண்டிய நிலை தான் சுகாதாரத்துறை. இப்பொழுது பகலிலே தூங்கக்கூடிய நிலையில் இந்த துறை இருக்கிறது. அமைச்சர் நிச்சயமாக இந்த துறையை முழுமையாக கை கழுவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த பேபியை அந்த பெற்ற தாய் தன்னுடைய கண்ணீரோடு வேதனையோடு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எங்களுக்கு கரெக்டாக எனக்கு ட்ரிப்பு போட்டதில் தான் எங்களுக்கு இஷ்யூங்க, வென்ஃப்ளான் போடுறாங்க, அதில் கரெக்டாக வந்து எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் போடுறாங்க, லெஃப்ட் ஹேண்டில் போடுறப்ப அங்கே பெயின் வருது. அதனால் அதுக்கப்புறம் என்னுடைய கோரிக்கையின்படி அந்த செவிலியரை வலது கையில் மாற்றுறாங்க. வலது கையில் மாற்றினதுக்கப்புறம் அதில் வலி இருக்குதுன்னு குழந்தை அழுகுது, சிகப்பு நிறமாக வருது அப்படின்றத அந்த சைன்ஸும் சிம்டம்ஸ் நாங்கள் சொல்லுவோம் டேர்ம்ஸில் மெடிக்கல் டேம். ஒன்று குழந்தையனால் சொல்ல முடியாதுன்னா அழுகும், அது சிம்டம். இல்லை டாக்டர் பார்த்து சொல்லணும், அது சைன், அந்த சைன்ஸும் சிம்டம்ஸ் தெரியும். ஸோ அப்போ இது இது வந்து ஒருவேளை அது வீனஸ் அக்ளூஷன் நம்ம வென்ஃப்ளான் போடுறதுல தான் வந்திருக்கு அப்படின்னா 100% அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த கம்பார்ட்மெண்ட் சின்ரோன்னு சொல்லுவோம், அப்போ ஒரு ஃபேஷியாட்டமின்னு சொல்லிட்டு அதை உடனே அந்த ப்ரெஷரை நீக்கியிருந்தால் இந்த ஆபத்து வந்திருக்காது. அப்படி இல்லாட்டினா அதுக்கப்புறம் கேங்க்ரீன், ப்ரீ கேங்க்ரீன் ஸ்டேஜில் அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றிருக்க முடியும், கையை காப்பாற்றிருக்க முடியும். இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க, அது வீனஸ் அக்ளூஷனே இல்லை, ஆட்ரியல் அக்ளூஷன். ஏற்கனவே அந்த குழந்தை வந்து இப்போ அது அந்த அந்த தாய் மனது வேதனைப்படும், அதனால் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சுகாதாரத்து மாதிரி அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். அந்த குழந்தைக்கு ஏற்கனவே பல குறைகள் இருக்கிறது, அதனால் வந்து இதோட காம்ப்ளிகேஷன்னா இது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னால் கூட, ஆட்ரியல் அக்ளூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, மருத்துவர் சொல்கிற வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஆட்ரி பிளாக் ஆகுது அப்படின்னா அதில் வந்து அதுவும் உடனே சயின்ஸ் அம்சம் உடனே டக்குன்னு கேங்க்ரீன் வந்துடுறது. அதுக்கும் ஒரு அந்த ஒரு நாள் 24 hours அந்த டைம் எடுத்து தான் அக்ளூஷன் வரும். அப்படி ஒரு அக்ளூஷன் வந்தால் கூட நம்ம த்ராம்பலைஸ் பண்ணுவோம், அதாவது நம்ம ஹெப்பாரின் கொடுத்து உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக பிளட் தின்னர் கொடுத்து த்ராம்பலைஸ் பண்ணோம்னா அந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுது. அதனால் முழுக்க முழுக்க மெடிக்கல் நெக்லிஜன் என்று சொல்லக்கூடிய இது வந்து செவிலியரோ மருத்துவர்களோ யார் சிகிச்சை அளித்தார்களோ யார் அந்த குழந்தைகளை பராமரித்தார்களோ அது முற்றிலுமாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய நிகழ்வு. இது முழுமையாக அரசினுடைய குற்றம், இது துறையினுடைய குற்றம், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. இல்லை இதை அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல் இதை விசாரிப்பதற்கு வந்து நீங்கள் இன்டர்னலாக இதே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு மருத்துவர்களோட குழுவாக போட்டு நாங்கள் அறிக்கையை சமர்ப்போம் என்பது ஏற்புடையது அல்ல. ஒன்று, பாயிண்ட் நம்பர் ஒன்று. ரெண்டாவது, வலியும் வேதனையோடு வரக்கூடிய ஒரு நோயாளியை ஆறுதல் சொல்ல வேண்டியது அமைச்சருடைய பொறுப்பு. அதை அமைச்சர் அவர்கள் தவிர்த்து குழந்தையும் தாயும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், குறிப்பாக தாயை கொச்சைப்படுத்த ரொம்ப ஒரு விவரமாக ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, விவரமாக பேசுகிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய வாழ்க்கையை
ராமநாதபுரத்துலேருந்து சென்னையில் வந்து அவங்க கூலி வேலை செஞ்சு இந்த குழந்தைக்காக டெடிக்கேட் பண்ண அந்த வாழ்க்கையும் அவர்கள் கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. இதே மருத்துவமனையில் நாங்கள் வந்து 600 கிராம் 700 கிராம் இருக்கக்கூடிய குழந்தைய கூட இதே நிக்கு சென்டரில் பல குழந்தைய அம்மாவுடைய அரசு காப்பாற்றுகிறது. ரெண்டு ஒரு கையை இழந்து வந்த நாராயணசாமிக்கு இன்னொரு கையை கொடுத்து ரெண்டு கையோடு வீட்டுக்கு போக வச்சது அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு. இன்றைக்கி ரெண்டு கையோடு வந்தக்கூடிய குழந்தையை வந்து ஒரு கையை ஆம்புடேஷன் பண்ணி தீவிர சிகிச்சையில் படுக்க வைத்திருக்கிற அரசு தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு. ஸோ என்னுடைய மிக கடுமையான கண்டனத்தை அண்ணன் எடப்பாடியாருடைய சார்பில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை, இப்போ இது இப்போ அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கருதி அதற்கு வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து இந்த அரசை பொறுத்தவரையில் நிதி நிவாரணம் வந்து வழங்கணும். அதுதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எதிர்காலம் கருதி 50 லட்சம் ரூபாய் அது குழந்தையினுடைய பேரில் வழங்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை, நிச்சயமாக இது அரசு இப்போ அரசு மருத்துவமனையில் இந்த மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தவறை வந்து நீங்கள் அரசு மருத்துவமனை குழு எப்படி வந்து இப்போ அதை எப்படி அது அந்த அறிக்கை எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? நிச்சயமாக ஏற்புடையதாக இருக்குல்ல, அதனால் அது ஏற்புடையதாக அல்ல. நான் தான் ரொம்ப உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இது வெயினில் அக்ளூஷன் ஆனால் என்ன இருக்கும்? கேங்க்ரீன் வந்து அது எப்படி வென்ஃப்ளான் போட்டிருந்தால் வென்ஃப்ளான் போட்டு தான் வந்தது அப்படின்றத தாய் உறுதியாக இருக்கிறாங்க. அதை அரசு மருத்துவர்கள் மறுக்கிறாங்க. அரசு மருத்துவர்கள் மறுத்தாலும் கூட அதுலேயும் எனக்கு என்னுடைய க்வெஸ்சனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணும். இது ஆர்டிகல் அக்ளூஷனாக ஏன் அந்த அக்ளூஷன் வந்ததுன்னு அவங்க பதில் சொல்லணும். அப்படி ஒரு எப்படி அந்த த்ராம்பஸ் ஃபார்ம் ஆனது, ஏன் அந்த ரெட்னஸ் வந்தது, ஏன் கேங்க்ரின் வந்தது, ஏன் ஆம்புடேஷன் பண்ணாங்கன்னு, ஏன் அதை த்ராம்பலைஸ் பண்ணன்றது இந்த கேள்விக்கு நிச்சயமாக அமைச்சர் பதில் சொல்லணும். இல்லை, இதில் பதில் சொல்லி சப்பை கட்டு கட்டி முட்டு கொடுக்குறதை தவிர்த்து தொடர்ந்து இது மாதிரியான சம்பவம் அண்ணன் சொன்னது போல பிரியாவுக்கு ஏற்பட்டு காவல்துறை அந்த அவர் இப்போ ஒரு காவலாளருடைய அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இப்பொழுது இது தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு அரசு மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இதை துறையை சீர்படுத்த வேண்டிய அளவு இதை வந்து நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறதுன்ற குற்றச்சாட்டு. யாருனாலும் பண்ணலாம் இல்லைங்க, இல்லை ஒரு பாயிண்ட்டுங்க. இப்போ விசாரணை மட்டும் ஒரு தீர்வாகுது. இப்போ ஒரு குழந்தை கை பயிற்சி இதுதான் பாயிண்ட். இந்த தாய் கண்ணீரோடு இருக்குது. எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சார் இது என்னை வந்து நான் ஏதோ நிவாரணத்துக்காக வந்து இதை கேட்குறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது. நேற்று வரைக்கும் என்னை பார்த்து சிரித்த குழந்தை கை இல்லாமல் இருக்குது. நான் ஊனத்தோடு அதனால் நாங்கள் நிவாரணத்துக்கெல்லாம் கேட்கலன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ யார் விசாரணை என்பதை விட இது உடனே தவறு நடந்தால் தவறை ஒட்டுக்கொண்டு இப்போ அண்ணன் அழகாக சொன்னாங்களே, இப்போ நீங்கள் விசாரணை செஞ்சு அறிக்கை கொடுத்த கை வந்துருமான்னு கேட்டாங்க. அதனால் இதை இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இந்த தவறுக்கு அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சட்டப்படுறோம். கண்டிப்பாக இல்லை. நீங்கள் நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ பிரியாவுக்கு ஒரு மிஸ்டேக் நடந்ததில்ல, அது என்ன மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரியுமா? பிரியாக்கு நடந்ததில் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு இந்த டார்னிஷ்னு சொல்லுவோம் அந்த பழைய காலத்தில், அந்த நாட் அவுட்டில் அது ஒரே ஒரு மிஸ்டேக் தான். இல்லை அதான் சொல்கிறேன், இல்லை அதை தான் சொல்கிறேன் சார். நீங்கள் தலைமையேற்றிருக்கிறவர் இந்த துறையை. இப்போ நாங்கள் அம்மாவுடைய ஆட்சியில் 6 வருஷம் தொடர்ந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். இப்போ 4வது இடத்துல இருக்குது. தகவலுக்காக சொல்கிறேன் இது. அதனால் துறையை தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள் அது திறம்பட இருந்தால்தான் துறையை நிச்சயமாக அலட்சிய போக்கு கவனக்குறைவு, அக்கறை இல்லாமை, நாட் டெடிக்கேஷன், நோ கமிட்மெண்ட், இதுதான் சப்ஜெக்டு. நோ ரிவ்யூ மீட்டிங்ஸ், துறையில் ரிவ்யூ மீட்டிங் நடக்கல. ஏன் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலையும் திருச்சி மருத்துவமனையிலையும் எம்பிபிஎஸ் இடங்களை இழக்கிறது இந்த துறை? ஸ்டான்லி மருத்துவமனை எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற மருத்துவமனை அண்ணா சொல்லி அங்கே கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை எடப்பாடியார் கொடுத்தார். நான் ஜெயக்குமார் அவர்கள் கேட்டேன், ஏன் அதாவது சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு இது ஒரு சரியான கட்டமைப்பு கொண்ட நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, மகத்தான துறை, நல்ல மருத்துவர்கள், இதே ஆசியாவிலே புகழ்பெற்ற மருத்துவமனை இந்த மருத்துவமனை, அதெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு அதை திறம்படுத்த தலைமையேற்று நடத்துவதில் கேப் இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். குற்றச்சாட்டு காவேரி மருத்துவமனையில் இருக்கிற செந்தில் பாலாஜிய விழிப்போடு இருந்து கண்காணிப்போடு இருந்து மாஸ் சுப்பிரமணியம் வந்து ஹெல்த் மினிஸ்டர் 100 தடவை போவார். அவரை தொடர்ந்து அவர் முதலமைச்சர் அப்புறம் அமைச்சர் எல்லாம் போவாங்க. ஆனால் இது என்ன பண்ணுறது, ஒரு ஏழை குழந்தை வந்து நம்பி வருது எந்த இடம்,
அரசு மருத்துவமனை. அப்போ அரசு மருத்துவமனை பொறுத்தவரை நம்முடைய இப்போ முன்னாள் அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு விழிப்போடு இருக்கணும். தலையே சரியில்லைன்னு போது எப்படி வாழ் சரி? ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து முழுமையான அளவுக்கு ஒரு விஜிலண்டாக இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான், கீழே இருக்க வந்து சப்பார்டினேட்ஸும் கரெக்டாக இருப்பாங்க. ஓனரே சரியில்லைன்னு போது சப்பார்டினேட் எப்படி கரெக்டாக இருப்பாங்க? இதுதான் கேள்வி. ஓகே, தவறுக்கு இது நம்முடைய ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட நல்ல மருத்துவர்களை கொண்ட நல்ல மருத்துவமனை இதெல்லாம் இங்கே மாட்டுக்குது. பட் திறனற்ற அரசாக இருக்கின்ற பொழுது வழி நடத்தக்கூடிய தலைமையேற்றக்கூடியவர்கள் திறனற்று இருக்கின்ற பொழுது இது போன்ற நிலை ஏற்படும். இப்போ இதை கூட இவ்வளோ சப்பக்கட்டு கட்ட வேண்டிய நிலை இல்லை. ஒரு தாய் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வேதனைப்பட வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போன்ற கருத்துக்களை அமைச்சர் பேசுவது தவறு. அதை விடுத்து இந்த தவறுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கொண்டு தவறை தவறு என்று சொல்லிவிட்டு இனிபோல் இது தவறுகள் நடக்காது, வேறு எந்த குலைக்கும் நடத்தக்கூடாது என்ற உறுதியாக அமைச்சர் தருவதற்கு முன்வர வேண்டும் அல்லவா? அதானே உங்களுடைய எதிர்பார்ப்பு, இருக்கக்கூடிய எல்லா நோயாளியுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக என்ன நான் அவங்க அந்த அதை தாய்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நான் எடப்பாடி அவர்களும் உங்களை சந்தித்து விட்ட வர சொல்லியிருக்கிறாங்க. என்ன உதவி வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்ன கேட்டாலும் செய்வோம்னு சொல்லிட்டோம். ஓகே, இல்லை இப்போ இன்னைக்கு இதோட போவோம், மீதி நாளைக்கு சந்திப்போம். ஓகே.